ஹாய் வெரிபாடி இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமான ஒரு ட்ரிக் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிக் மூலமாக ஆங்கிலம் பேச முடியாதவங்க கூட எளிமையாக பேச முடியும் நீங்களே இன்றைக்கே உடனே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் இந்த டெக்னிக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக ஆங்கிலத்தில் பேசலாம் மொத்தம் மூணு ரூல்ஸ் இருக்குது இந்த மூணு ரூல்ஸை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ரூல் நம்பர் ஒன்னில் நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்ஜெக்டிவ் என்னென்னா இம்பார்ட்டண்ட் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதிக்கங்க இந்த இதில் நான் கொடுக்கக்கூடிய இந்த பேட்டனை நீங்கள் நோட்டில் எழுதிக்கங்க உடனே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டூ ப்ளஸ் வேர்ப் ஒன் எழுதிட்டிங்களா ரூல் நம்பர் டூவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதே இதுதான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் போட போகிறோம் அதாவது டூ ப்ளஸ் வேர்ட் ஒனுக்கு பதிலாக தட் போட்டுட்டு இன்னொன்று ஒரு சென்டென்ஸ் நம்ம சப்ஜெக்டோட ஆரம்பிக்கணும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்புறம் தரேன் ரூல் நம்பர் த்ரீயில் அப்படியே நீங்கள் பின்னாடி திருப்பி சொல்கிற மாதிரி வரும் த இம்பார்டன்ட் திங் இஸ் டூ ப்ளஸ் வேர்ப் ஒன் மறந்துடாமல் நோட் பண்ணிக்கோங்க இந்த மூணு ரூல்ஸ் வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு காமன் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸாம்பிள்ஸையும் பதிவிடணும் ரூல் நம்பர் ஒனில் நம்ம பார்த்த ஸ்டார்டர் என்னென்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டூ ப்ளஸ் வேர்ட் ஒன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் பாருங்கள் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ கம்பெனிஸ் ரூல்ஸ் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃபினிட்டியும்னு பார்க்கும்போது டூ ஃபாலோ இந்த இடத்துல தான் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இது மிகப்பெரிய ஒரு டெக்னிக் நிறைய வாக்கியங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னிக் நீங்கள் இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு நீங்கள் வேறு விதமாக அனுப்பணும் ரூல் நம்பர் டூவில் சின்ன ஒரு சேஞ்ச் மாற்றம் என்னன்னா இட் இஸ் இம்பார்டன்ட் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் டூ போடாமல் வேர்ப் ஒன் போடாமல் தட் போடுறேன் சரிங்களா இட் இஸ் தட் ஒரு சென்டென்ஸ் ஹீ அட்டன்ஸ் கிளாஸ் டே இப்போ நம்ம ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அவன் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுறானா அப்படின்றத முக்கியத்துவப்படுத்தும் போது நம்ம இதை சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் அதே மாதிரி அடுத்து நீங்கள் எனக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டியில் பண்ணுறத எனக்கு எழுதி காமன் செக்ஷனில் அனுப்பணும் மூணாவது ரூலில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படியே திருப்பி போட்டுரும் த இம்பார்டன்ட் திங் இஸ் டூக்கு கடுத்து நம்ம வேர்போன் ஆட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டூ கீப் திஸ் ரூம் clean இந்த இடத்துல டு கீப் அப்படின்ற ஒரு இன்ஃபினிட்டியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அந்த கிளீன் அப்படின்றது அஜெக்டிவாக வருது இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் எளிமையாக வெகு சீக்கிரத்தில் ஆங்கிலம் பேச முடியும் இதில் நான் கிராமரும் ஆட் பண்ணியிருக்கேன் மறந்துடாமல் இந்த கிராமர் கிளாஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் இந்த டெக்னிக்கல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த கிளாஸ்ல உள்ள மிகப்பெரிய டெக்னிக் மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணனும் அப்படின்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸ்ல உடனே சேருங்க இந்த மே மந்த்தா யுட்லைஸ் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டா தொடர்பு கொள்ளுங்க